गाइस वेलकम टू ऑल நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா கள்ளப்புற மிஷின் பத்தி தான் பார்க்க போறோம் அந்த மிஷின் இப்ப ஓடிட்டு இருக்கு மிஷின் இப்ப பார்க்க போறாங்க வாங்க பார்க்கலாம் ஓகேங்களா நான் பாருங்க இப்ப போட்டுட்டு வந்துட்டு இருக்கு போட்டுக்கிட்டு கள்ள போட்டுக்கிட்டு பின்னாடியே நிரவிட்டு வந்துட்டு இருக்கு இதான் வந்து இப்ப கள்ள போற மிஷினோட அட்வான்டேஜ் ஓகேங்களா அட்வான்டேஜ் அது இல்லாம இந்த மாதிரி கள்ள போடும்போது பிளை இல்லாம எல்லா இடத்துலயும் வந்து கள்ள வந்து வந்து சேந்துறோம் எப்படினா ஒரு இடத்துல இருந்து மற்ற இடத்துக்கு வந்து நம்ம கையில போட்டோம்னா கூட ஒரு சில டைம் தப்பு வரும் ஆனா இதுல வந்து ஒரு இடத்துல கூட மிஸ் ஆகாது கள்ள பருப்பு வந்து அந்த இதுக்கேத்த இடத்துல கரெக்ட்டா இருந்ததுனா பெட்டியில கள்ள பருப்பு மிஸ் ஆகாது ஓகேங்களா அது இல்லாம இது எதுக்காகனா பின்னாடி வந்து ஒரு பரம்பு பலகை கொடுத்திருப்பாங்க அந்த பரம்பு பலகைய பின்னாடி போட்டு அதுல அசுமாவே வரலாம் அது வெயிட் இருக்காம இருக்கும் அதுக்காக நம்ம வந்து ஒரு ஆளு பின்னாடி ஏறி நின்னுகிட்டோம்னு வச்சுங்களேன் அந்த பரவம்பளை வந்து அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நிறவிட்டே வந்துடும் ஓகேங்களா இப்போ வந்து எப்படின்னா கரை போட்டு கல்லையும் போட்டு பின்னாடி நிறவிட்டே போயிடும் அதனால் நமக்கு தண்ணி விடும்போதும் சரி தண்ணி விடாமல் மனவரியாக பண்ணும்போதும் நல்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறமேலே இதில் வந்து கள்ளப்பருப்பு வந்து வேஸ்ட் ஆகாமல் நம்ம போடலாம் எப்படின்னா ஒரு இடத்துக்கு போகும்போது ஆல்ரெடி ஒரு இடத்துக்கு போயிடுச்சு அந்த இடத்துக்கு திரும்ப வட்டி போயிட்டு வளர்த்துட்டு வராங்கன்னு வச்சுங்களேன் அந்த இடத்துல வந்து ஆல்ரெடி போட்ட இடத்துல ஒரு லிவர் மாரி ஒன்று இருக்கும் அந்த லிவரை வந்து இழுத்து பிடிச்சோம்னா உடனே வந்து நின்றோம் ஓகேங்களா அதனால் வந்து போட்ட இடத்துல ரிட்டர்ன் போகும்போது நமக்கு வந்து கடலைப்பருப்பு வேஸ்ட் ஆகாமல் நல்லதபடியாக இருந்த மாரியே இருக்கும் ஓகேங்களா வேஸ்ட் ஆகாமல் போட்ட இடத்துல போகாமல் போடாத இடத்துல மட்டும்தான் நமக்கு கடலைப்பருப்பு இருக்கும் ஓகேங்களா பாருங்கள் பின்னாடி நின்றுக்கிட்டே போகிறாங்க ஒரு ஆள் அந்த இடத்துல வளையுது வளைஞ்சிட்டு ரிட்டர்ன் வரும்போது சரி ஓகே வாங்க இதை பக்கத்தில் இருந்து பார்ப்போம் எப்படி இருக்காவது அப்படிங்கிறத பற்றி சரி ஓகேண்ணா பின்ன நிற்கணுமா அதில் நிற்கணுமா ஏற்ற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஜானுக்கு ஒன்று இங்கே பாருங்கள் எப்படி இது ஒர்க் ஆகுதுங்கிறத பற்றி பார்ப்போம் கீழே பார்த்தீங்களா ஒரு வீல் ஒன்று இருக்கா அந்த வீலிருந்து இது சுற்றுறதுனால தான் மேலே வந்துங்க பாருங்கள் சுற்றி சுற்றி பருப்பு ஒவ்வொரு பருப்பாக கரெக்டாக ஒன்று ஒவ்வொரு பருப்பு தான் எக்ஸ்ட்ராலாம் வராது ஒவ்வொருலேயும் ஒவ்வொரு பருப்பு தான் எடுக்கும் ஒரு ஜானுக்கு ஒரு பருப்பு முழுவோம் இந்த இதில் ஓகேங்களா இதனால் வந்து மிஸ்ஸே ஆகாது அந்த இடத்துல பருப்பு மட்டும் பெட்டியில் இருந்ததுன்னா பெட்டியில் காலியாகாமல் நம்ம பார்த்துக்கணும் ஓகேங்களா பெட்டியில் காலி ஆயிடுச்சுன்னா பருப்பு மி இதை உழுவாமல் போயிடும் ஓகேங்களா அது கீழே போங்க கீழே சுற்றிக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் அதிலேருந்து ஒரு ஜெயின் ப்ராக்கெட் வந்து அதிலேருந்து வந்து இங்கே பாருங்கள் சைடில் பாருங்கள் இந்த சைடில் அந்த சைடில் பார்த்தீங்களா அது ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்குது இப்போ வந்து லிவர் இப்போ எங்கேயாவது போகிறோம் ஆல்ரெடி போட்ட இடத்துக்கு ரிட்டர்ன் போகும்போது இப்போ பாருங்கள் லிவர் இழுக்கிறாங்க லிவர் இழுத்தோன்னே பாருங்கள் வண்டி ஓடிட்டுருக்கு ஆனால் அந்த பருப்பு போடுறது பாருங்கள் சுற்றுறது பாருங்கள் அப்படியே நின்றுச்சு ஸ்டாப் ஆயிடுச்சு அதனால் நமக்கு கள்ளப்பருப்பு வேஸ்ட் ஆகாது இப்போ பாருங்கள் திரும்ப அழுத்தி விட்டாங்க அழுத்தி விட்டோடனே திரும்ப பாருங்கள் பருப்புலாம் ரொட்டேட் ஆகி சுற்றுது ஓகேங்களா இது இழுக்கும் போதும் விழுங்கும் போதும் அந்த லாஸ்ட் எண்டில் இருக்குது பாருங்கள் அதில் வந்து ஒரு ஹோல் மாரி தெரிஞ்சு பாருங்கள் அந்த ஹோலில் வந்து போய் ஜாயின் பண்ணி இல்லை வந்துடும் இதனால தான் இந்த பர்பஸால் தான் அந்த ஹோல் நல்லா தெரியுதுங்களா லாஸ்ட்டில் அங்கே ஒரு இது தெரியுதுங்களா அந்த ஹோலில் போய்ட்டு ஜாயின் பண்ணிடும் அதனால தான் நமக்கு வந்து பருப்பு இது ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகாமல் இது இது வந்து ஒரு பிரேக் மாதிரி இந்த வீல் ரொட்டேட் ஆகிறதுக்கு கலவர் எடுத்துகிட்டு வந்து போட்டுருக்கீங்களா அந்த வீல் ரொட்டேட் ஆகிறதுக்கு இது ஒரு பிரேக்கு இதுமாரி திரும்ப அழுத்தி விட்டோம்னா திரும்ப ஓடும் இழுத்து பிடிச்சோம்னா திரும்ப இது ஸோ ரொட்டேட் ஆகாமல் இருக்கிறோம் பருப்பு வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் ஓகேங்களா இதுக்காக தான் இந்த இது யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அந்த லிவர் இந்த லிவர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ பாருங்கள் ரிட்டர்ன் இழுக்கிறாங்க பாருங்கள் வண்டி ஓடுது அந்த இது மட்டும் நின்றுச்சு திரும்ப விட்டுட்டாங்க அந்த இடத்துல ஆல்ரெடி போட்டுட்டோம் அந்த கொஞ்சோண்டு இடத்துக்கோசரம் நம்ம எப்படி வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் நிப்பாட்டிக்கலாம் எந்த இடத்துல வேணாலும் போட்டுக்கலாம் ஈஸியாக இந்த பர்பஸ் தான் இது மெயினாக யூஸ் பண்ணுறோம் திரும்ப பாருங்கள் திரும்ப போடுறாங்க இழுத்து பிடிக்கிறாங்க ஏன்னா முடக்கு வந்திருக்கு திரும்ப பாருங்கள் கீழே அந்த இது மட்டும் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு அதில் வந்து செயின் ஜாயின் அந்த செயின் கீழே இருக்க செயின் வந்துலாம் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு இப்போ பாருங்கள் அந்த கேப் வந்து போயிட்டே இருக்கா இப்போ வந்து தள்ளி விட போது பாருங்கள் அந்த கேப்பில் உள்ளே போயிடும் பார்த்தீங்களா உள்ளே போயிடுச்சு உடனே இங்கே ரொட்டேட் ஆரம்பிச்சிருச்சு ஓகேங்களா எவ்வளோ ஈஸியாக எவ்வளோ சிம்பிளான மெத்தட் இருக்குதுங்க பாருங்கள் அது இல்லாமல் இப்போ வந்து இந்த வண்டியில் கள்ளப்பருப்பு போடும்போது ரொம்ப ஈஸியாக நம்ம போடுறோம் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு குழி பக்கம் போடலாம் ஆனால் நம்ம
மாட்டில் போடும்போது ரொம்ப லேட்டாகும், ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் பக்கம் ஆகிடும். அதுக்கப்புறம் அதை நம்ம மூடணும் தனியாக. அது அப்படி இல்லைனா அதுக்குன்னு பரம்பில் தனியாக போட்டு மாடு கட்டி திரும்ப இழுத்துட்டு உழவு மேல் உழுந்து அப்போ தான் இது பண்ண முடியும். ஓகேங்களா? இதில் இருக்க மிச்சம் இருக்க பருப்பையும் நம்ம வந்து வேஸ்ட் பண்ண தேவையில்ல, திரும்ப எடுத்துக்கலாம். அதை எப்படி எடுக்கிறதுங்கிறத பற்றி தான் பார்ப்போம். இங்கே பாருங்கள், இதில் இவ்வளோ பருப்பு மிஞ்சி தங்கிடுச்சு. ஆ, தகவலத்திட்ட போயிட்டு சுடுகாட்டிட்ட போனீங்கன்னா அந்த கண்ணை வந்துடுவார் உடனே. அதுக்கப்புறமே அவங்கவுங்க வந்துடுவாங்க. நீங்கள் போய்ட்டு வெயிட் பண்ணணும் அவசியம் இல்லை, அவங்களாவே வந்துடுவாங்க. ஆமாம், ஆ அதே தான். ஆ அந்த
இப்போ வந்து ரிவர்ஸ் வர போகிறாங்க. ரிவர்ஸ் வரும்போது அந்த இதை தூக்கி பரமபுரத்தை தூக்கி போட்டுருக்கோம். அதில் கலப்பு மேலே கலப்பு மேலே வச்சுட்டு பேக் சைடு வந்துட்டோம்னா இன்னும் வந்துடும். இதுக்கப்புறம் காலம்பலம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம்.